சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் ஏறத்தாழ 150 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் புதுப்பொழிவாடும் திகழ்கிற சங்கம். ஆசியாவே மிகப்பெரிய சங்கம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆசியாவை அடுத்திருக்கின்ற உலக நாடுகள் எங்குமே மிக குறைந்த அளவிலே வழக்கறிஞர் சங்கத்திலே இருக்கிறார்கள். எனவே உலகிலேயே மிகப்பெரிய சங்கம் என்று கூறிக்கொள்வதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது என்று நினைக்கின்றேன். பாரம்பரியமிக்க இந்த வழக்கறிஞர் சங்கம் எண்ணற்ற நீதியரசர்களையும் சட்ட மேதைகளையும் அரசியல் ஆளுமர்களையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு சங்கம். சுதந்திர போராட்ட வரலாற்று காலத்திலே சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன், மூதறிஞர் ராஜாஜி, ஆந்திரகேசரி, பிரகாசம் உள்ளிட்ட எண்ணற்றோரே இந்த சமூகத்திற்கு அளித்த இந்த மக்கள் மன்றத்தில் என்னை போன்ற ஒரு சாமானியனையும் 2 முறை செயற்குழு உறுப்பினராகவும் நூலகராகவும் 2 முறை செயலாளராகவும் வாய்ப்பளித்த இந்த மாமன்றத்திற்கும் எத்தனையோ இடர்பாடுகள் வந்த போதிலும் தளராது இந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்ற விருதுகளாகிய இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் ஏற்று நடத்துகின்ற 14வது ஆண்டாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள நீதியரசர் மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் எங்களுக்கு கிடைத்த இன்னும் ஒரு பாஷா, அது ரிட்டாக இருக்கட்டும், சிவில் கிரிமினல் ஆர்பிட்ரேஷன், லேபர் சர்வீஸ் என அனைத்து துறைகளிலும் முத்திரை படித்தவர். இன்றும் அவருடைய கல்லூரியில் படித்த நண்பர்கள் அவரை கல்லூரியில் படித்த மாதிரியே இன்னும் நட்புடன் தேடுகிறார் என்றால் அது ஒரு மிகையாகாது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தோனி எனக்கு அவர் கிரிக்கெட் விளையாடுற அழகிய நம்ம வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே ஒரு அருமையாக இருக்கும். அது ஆங்கிலத்திலே உச்சரிக்கக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷனும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக இங்கே தனி ரசிகர்கள் உண்டு. எனவே இங்கே வருகை தந்துள்ள நீதியரசர் ஏ ரமேஷ் அவர்களை இந்த மாமன்றின் சார்பாக வரவேற்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நீதியரசர் ஏ டி ஜெகதீஷ் சந்திரா அவர்களை இங்கே வருக வருக என வரவேற்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐகோர்ட்டின் அரவிந்த் சாமி என்ன பேசுவது என்று கேட்டார். நீங்க பேசவே வேணாம், வந்து நின்னாவே போதும் லார்ட்ஷிப், உங்களுக்கான ஒரு தனி கூட்டமே இருக்கு, நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறியும். வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர், இளைய தலைமுறை குறிப்பாக வழக்கறிஞர்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும், ஒரு தவறாக தடம் பெறக்கூடாது என்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர். தந்தை வைஸ் பிரின்சிபல், தாயார் திருமணத்துக்கு பிறகு 2 முதுகலை பட்டங்களை பெற்றவர் என்பதாலோ என்னதான் தான் அவர் இந்த இளைய தலைமுறையை வழிநடத்த வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருக்கின்றார். நாங்கள் கேட்காமலே அவர் கொடுத்த வாக்குறுதி, நீண்ட நாட்களாக வழக்கறிஞர்கள் கோரிக்கை, மெடிக்கலைமை நிறைவேற்றத் தொழிலே முதல் முயற்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கொரோனா காலத்திலே வழக்கறிஞர் சங்கம் மட்டுமல்ல வழக்கறிஞர் சங்கத்தோடு கரங்கோர்த்து செயல்பட்டவர் என்பது நிறைய பேர் அறிந்திருக்க மாட்டார்கள். மாண்புமிகு நீதியரசர் ஜே சத்யநாராயண பிரசாத் அவர்களை நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். பதவியேற்பின் போதே வழக்கறிஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர், அந்த அளவுக்கு ஒரு அபரிதமான ஒரு ஞாபக சக்தி. என்றுமே அவர் எழுதி வைத்து படித்து நாங்கள் பார்த்ததில்லை. ஆங்கில புலமைக்கு தனி ரசிகர் கூட்டமே உண்டு. மிக எளிமையாக பழகக்கூடியவர். நீதித்துறையிலே 2வது தலைமுறையை சேர்ந்த, நீதித்துறையிலே 2வது தலைமுறை தந்தை ஜெயபிரசாத் அவர்கள் செஷன்ஸ் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். இருந்தாலும் எங்களுடன் எளிமையாக பழக்கக்கூடியவர் நீதியரசர் மாண்புமிகு திரு ஜெய சத்யநாராயண பிரசாத் அவர்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நீதியரசர் என் செந்தில்குமார் அவர்கள், மாண்புமிகு நீதியரசர் மண்ணின் மைந்தர், ஐசேஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலே எனக்கு மூத்தவர், அட்வொகேட் ஜெனரலின் இளவல், அண்ணா என்று நாங்கள் அழைத்து வாயார அழைத்துக் கொண்டிருந்த லார்ட்ஷிப் என்றே அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் மட்டும் வழக்கறிஞர் சங்க தேர்தலிலே அணுகி இருந்தால், முன்னேற்பிருந்தால், 2 முறை விமைச்சவின் தலைவராகி, 1 முறை பார் கவுன்சில் தலைவராகி, இன்று நீதியரசராக ஆகியிருப்பார். நீதியரசர் என் செந்தில்குமார் அவர்களை
தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சார்பாக வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அடுத்ததாக எங்கள் மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜெனரல் அவர்களை தலைவர் மட்டுமல்ல எம்டிஏவின் முன்னாள் தலைவர், எங்கள் குறையிலே அரசுக்கு உடனுக்குடன் எடுத்து கூடி சொல்லக்கூடியவர், பல நீதியரசர்களை தன்னுடைய பாசனையில் இருந்து உருவாக்கியவர், அவருக்காகவும் இந்த மாமன்றம் களத்திலே நின்று போராடியதை யாரும் என்று மறக்க முடியாது. அதே போல இங்கே வருகை தந்துள்ள பிபி அன்பு சகோதரர் திரு சின்னா அவர்களை வரவேற்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ இறைவனால் உயர்த்தப்படுவான் என்பது விவிலியத்தின் வாசகம். அதே போல அவர் குணத்திற்கேற்ற நீதித்துறையில் உயரிய ஒரு பதவி அறிஞ்சிருக்கின்ற தலைமை உரிமையல் வழக்கறிஞர் முத்துகுமார் அவர்களையும் வரவேற்பதிலே இந்த மாமன்றம் பெருமிச்சு கொள்கிறது. எனக்கு கல்லூரியிலே மூத்தவர், பச்சை பெண் கல்லூரி ஆகட்டும், சட்டக்கல்லூரி ஆகட்டும், புன்னகை அரசர் பேசி பேசி எத்தனை போராட்டம் இருந்தாலும் அவர்களை திரும்ப தன் பணிக்கு செல்லக்கூடிய வகையிலே பேச்சாற்றல் மிக்கவர், நிறைய புத்தகங்களை எங்கள் எம்எச்ஏக்கு வாரி வழங்கி இருக்கின்றவர், இளம் வயதிலே உயரிய பதவியை பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு பார் கவுன்சிலின் தலைவர் திரு பி எஸ் அமுல்ராஜ் அவர்களை நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அதே போல தஞ்சைக்கு சொந்தக்காரர், தமிழில் அழகாக பேசியக்கூடியவர், தலைவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற துணைத் தலைவர் திரு வேலு கார்த்திகேயன் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். பார் கவுன்சிலின் உறுப்பினர் திரு பிசிலா பாண்டியன் அவர்களை வருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். எனவே இவர்களை எல்லாம் இந்த மாமன்றத்தின் சார்பாகவும் இங்கே 16 பேரை கொண்டு இரண்டாவது முறையாக பிக்பாஸ் நடத்த இருக்கின்ற எங்களுடைய தலைவர் மோகனகிருஷ்ணன் எது நல்லது செஞ்சாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார், செயற்குழு உறுப்பினர்களை கூட அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாமன்ற தலைவர் அவர்களின் சார்பாகவும், அறிவாளகன் அவர்கள் முன்னெல்லாம் மணிக்கணக்கில் பேசியிருந்தார், நாள் கணக்கில் பேசினார், இன்னைக்கு மாதக்கணக்கில் பேசக்கூடிய பேராற்றல் மிக்க எங்கள் துணைத் தலைவர் சார்பாகவும், பல முதல்வர்கள் வகித்த பதவியை இன்று வகித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ஜி ராஜேஷ் பொருளாளர் அவர்கள் சார்பாகவும், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வகித்த பகுதியை இன்று வகித்துக் கொண்டு டிஜிட்டல் முறையிலே நவீனப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் திரு ரகு அவர்களின் சார்பாகவும், இந்த மாமன்றத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் இந்தியன், கே சுப்பிரமணியன், அனீஷ்குமார், கிருஷ்ண பிரசாத், திருமதி கயல்விழி ரமேஷ் மற்றும் இளைய செயற்குழு உறுப்பினர்கள் பிரமின் சமாதானம் மற்றும் முத்துக்குமரன், சதீஷ்குமார், பிரதீபன், கே நடராஜ் அவர்களின் சார்பாகவும் இந்த மாமன்றத்திலே மீண்டும் ஒருவாக நாங்கள் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நாங்கள் பொறுப்பேற்றதை முதல் கொண்டே நாங்கள் வீட்டு வசதி திட்டத்தை தலைவரும் சரி மற்ற உறுப்பினர்களும் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக முதல்வரிடம் பேசும்போது கூட வீட்டு வசதி திட்டத்தை வழக்கங்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே போல மருத்துவ வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நீதியரசுகளோடு இணைந்து நாங்கள் செயல்பட தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றோம். பார்க்கிங் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த மாமன்றம் தெளிவாக இருக்கு, இந்த செயற்குழு உறுப்பினரும் சரி இந்த கமிட்டியும் தெளிவாக இருக்கிறது. அதே போல நீதியரசர்கள்லாம் வேண்டிக் கொள்வது என்றெல்லாம் 3000 பேர் இருக்கும்போது கொடுத்த அந்த அரங்கு நம்மளுடைய எம்எச்ஏ ஆல இன்றைக்கு 15,000 பேர் வழக்கறிஞர்களை தாண்டி நிற்கிறது. எங்களுக்கு கேட்கறதுலாம் ஒன்னே ஒன்னா அடிஷனல் பிரிமியஸை ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வதான் அந்த மாமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு இடம் வந்து பத்தவில்லை, எனவே நீங்கள் பண்ணி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. எனவே மாமன்றத்தின் உறுப்பினர்களையும் சிறப்பு விருந்தினர்களும் வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறையாக இந்த வாய்ப்பு அளித்த மன்றத்திற்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாகி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை உரையாற்ற மாமன்றத்தினுடைய தலைவர் திரு ஜி மோகனகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தலைமை உரையை சுற்றுரையாக மாற்றி இன்றைய தினம் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் போற்றும் நன்னால், உழவர் போற்றும் பொன்னால், உழைக்கும் மக்கள் தனது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் கால்நடைக்கும் சூரியனுக்கும் தனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் இந்த நல்லாளிலே இங்கே வந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் எம் எஸ் ரமேஷ் அவர்களே,
மாண்புமிகு நீதியரசர் ஜெகதீஷ் சந்திர அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்களே, பார்கோஸ் தமிழ்நாடு தலைமை வழக்குறிஞர் தன்முக சுந்தரம் அவர்களே, அரசு தலைமை வழக்குறிஞர் முத்துக்குமார் அவர்களே, தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய சேர்மன் அமல்ராஜ் அவர்களே, துணைத் தலைவர் வேலு கார்த்திகன் அவர்களே, பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் பிரிசிலா பாணியன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, இங்கே வந்திருக்கின்ற நீதியர்கள் சிலை பற்றி நம்முடைய செயலாளர் வரவேற்புகளே மிகச் சிறப்பாக குறிப்பிட்டு சொன்னார். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல இங்கே கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால், இதற்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு இங்கே பட்டிமன்றம் தயாராக உள்ளது. பட்டிமன்றம் பேசுவதற்காக அந்த அடிப்படையிலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் இங்கே பேச உள்ளேன். இந்த நான்கு நீதிபதிகளையும் பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நான்கு நீதிபதிகளும் மிகச் சிறப்பான நீதிபதிகள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நான்கு நீதியரசர்களும் வழக்கறிஞர்களாக பணியாற்றி நீதிபதிகளாக உயர்ந்தவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல இந்த நான்கு நீதியரசர்களுக்கும் ஒரு சிறப்பு உள்ளது. இவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில், அதே போல தொடர்பு மட்டுமல்ல உதவியும் செய்யக்கூடிய ஒரு நீதியரசர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே போல தலைமை அரசு வழக்கறிஞர் தன்முக சுந்தரம் அவர்களும் ஜிபி கவர்மெண்ட் பீட்டர் முத்துக்குமார் அவர்களை பற்றியும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு வழக்கறிஞருக்காக ஒரு வழக்கறிஞருடைய தாயார் நீதிமன்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு வந்து புற்றுநோய். ஆனால் அவர் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு ரேஷன் கார்டு இல்லை என்று சொன்னவுடன் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பதற்காக நாங்கள் தயாராக இருந்தபோது வழக்கறிஞரெல்லாம் இவர்களை சென்று சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். நாங்கள் சென்று இவர்களை சந்தித்தோம். உடனடியாக அன்று மாலையே இவருடைய இவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கறிஞருடைய தாயாருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்து உடனடியாக அடுத்த நாளே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இன்று அந்த தாயார் வழக்கறிஞருடைய தாயார் நல்ல முறையில் இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே போல அமல்ராஜ் அவர்கள் அன்பு சகோதரர் அமல்ராஜ் அவர்கள் அவருடைய ஒரு சங்கத்தை எப்படி எடுத்து சொல்வது என்பது எவ்வளவு கடினம் என்பதையும் அவர் எல்லோருக்கும் தெரியும். இந்த சங்கத்தை நடத்துவதை விட பார் கவுன்சிலை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பதையும் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அமல்ராஜ் அவர்கள் ஏனென்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்றத்திலே 15,000 வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். அதை நடத்துவதற்கே மிக கடினமாக இருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் 100,000 வழக்கறிஞர்களை சமாளித்துக் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற அமல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல துணைத் தலைவர் பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் வேலு கார்த்திகன் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர். தஞ்சை மண்ணின் சொந்தக்காரர். எந்த பிரச்சனையானாலும் அவருடைய அறையிலே முடித்து விடுவார். நீதிமன்றத்துக்கு செல்லாமல் அவர் அறையிலேயே முடித்துக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர். அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பார் கவுன்சிலுடைய ஒரே பெண் உறுப்பினர் பிசில்லா பாணியன் அவர்கள். தமிழகத்தில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இந்த பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிட்டாலும் இங்கே அந்த தேர்தலிலே ஒரே ஒரு பெண் வழக்கறிஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய தினம் அமர்ந்திருக்கின்றார். எங்களுடைய சங்கத்திலும் அதே போல ஒரு பிசிலா பணி இருக்கின்றார் கயல்விழி அவர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே செயற்குழு உறுப்பினராக கயல்விழி அவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவரை நாங்கள் அன்போடு எம்எச்சியோட பிசிலா பணி என்று தான் அழைப்போம். அந்த வகையிலே இந்த நன்னாளிலே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களையும் நாங்கள் வருகை வரவேற்கின்றோம். பாலு எங்களுடைய பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் பாலு அவர்கள், என்ரோல்மெண்ட் கமிட்டியினுடைய பாலு அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். நானும் பாலு ஒரே அலுவலகத்தில் பணியாற்றவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இந்த விழாவானது இன்றைய தினம் ஜனவரி 9. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஏனென்று சொன்னால், இதே ஜனவரி 9, 2023 அன்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெற்றது. ஆடிட்டோரியம் இதே ஆடிட்டோரியத்துக்கு கீழ்த்தளத்திலே இந்த தேர்தல் நடைபெற்றது. அன்றைய தினம் இந்த தேர்தல் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அடுத்து சரியாக 1 வருடம் கழித்து இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது எதேச்சையாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டாலும் சரியாக ஜனவரி 9 இந்த விழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இதற்கு காரணம் எங்களை தேர்ந்தெடுத்து இங்கே அமர் செய்திருக்கின்ற உங்களுக்கு. எப்படி உழவர்களும் விவசாயிகளும் சூரியனுக்கும் காலடிக்கும் நன்றி சொல்கிறார்களோ, அதே போல வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நன்றிக்கு அளவே இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தமிழகத்தில் எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன, மருத்துவர்கள் சங்கங்கள் இருக்கின்றன, பொறியாளர்கள் சங்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்களெல்லாம் பொங்கல் விழாவை கொண்டாடுவதில்லை. குறிப்பாக வழக்கறிஞர் சங்கங்கள், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் சரி, கோயம்புத்தூர் வழக்கறிஞரும் சரி, எத்தனையோ வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்கின்றன தமிழகத்திலே. இந்த வழக்கறிஞர் சங்கங்கள் மட்டும்தான் பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றன என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள, பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால், விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் நீதித்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால், விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இயற்கைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நீர்வளம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நீதிமன்றங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாகத்தான் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது, நீர்வளம் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த நன்னாளிலே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வழக்கறிஞர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் என்னுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, வருடக்கணக்கிலே பேசுவதற்கு திறமை இருந்தாலும் நிமிட கணக்கிலே இன்று பேசும்படி அன்போடு நான் அழைக்கிறேன். சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு எஸ் அறிவழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். புட்டு வைத்த மாடு பூமலக்கம் சாமி, நட்டு வைத்த அறிவால் நகைத்திருக்கும் சூரியன், சுட்டு வைத்த பலகாரம் சூழ்ந்து நிற்கும் உறவு, இட்டு வைத்த கோலம் எடுத்து கட்டு மாடை, தொட்டு வைத்த நாற்று தொடர்ந்து வரும் மகசூல், கொட்டி வைக்க பத்தாயம் குடிவிலங்கு வெள்ளாமை, தட்டெடுத்து பசியார தருணைக்கு பருக்க எட்டு நெட்ட நெடுங்கவர்களை போக்குகிறாள் வயல் மாதா. அந்த வயல் மாதாவிற்கு திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்டோடும் புடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழால் முதல் வணக்கத்தை செலுத்தி இப்போதான் நம்ம பேச ஆரம்பிக்க போறேன். இந்த அவர்களே அவர்களேன்னு பேசுறதான் பேச்சே வரும், அவசரமாக பேச முடியாது. ஒரு நீண்ட தொடர்ந்து 14வது ஆண்டாக இன்று தவறுதலாக இந்த அழைப்பதிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. 2019 ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் நடத்துகிறோம். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறவில்லை, இடையிலே அடிக்கடி பிரேக்கு. கவலைப்பட வேண்டாம், அடுத்த தேர்தல் எப்படியும் 7 ஆண்டுகள் கடித்துதான் நடைபெறும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய நான் இந்த அழைப்பில் இருக்கக்கூடிய பெயர்களை மட்டும் வாசித்துவிட்டு நான் உடனே விடைபெற்று வருகிறேன். நம்முடைய நீதியரசர் அவர்கள் உப்பை போன்ற ஒரு எளியவர், நம்முடைய நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் அவர்கள் அவருடைய நீதிமன்றத்திலே செல்கின்ற பொழுது வழக்கறிஞர்களை பார்த்து எந்த கடினமான வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்திட மாட்டார். நாமே தவறு செய்தாலும் கூட அதை கண்டு காணாமல் இருக்கக்கூடிய நீதியரசரான நம்முடைய ஐயா எம்எஸ் ரமேஷ் அவர்களை நான் வாஞ்சையுடன் வரவேற்கிறேன். ஒரு 27 ஆண்டுகளாக நான் பார்த்த மாத்திரத்திலேயே பார்த்து எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்கக்கூடிய நீதியரசர், தென்னிந்திய திரைப்பட உலகத்திலே நுழைந்திருந்தால் இவர்தான் சூப்பர் ஸ்டார் என இருப்பார். அது கிரிமினல் வழக்குகளாக இருந்தாலும் சரி, சிவில் வழக்குகளாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் திறம்பட நடத்தி வழக்கறிஞர்கள் இள வழக்கறிஞர்கள் மீது பொய்யாக கோபரக்கூடியவர் நீதிமன்றத்திலே நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஒரு பொய்யான கோபம், இவர்கள் சரியாக இந்த மனுக்களை தயார் செய்யாமல் வந்து இங்கே பேசுகிறார்கள் என்கிற அவர்களுடைய வளர்ச்சியில், வழக்கறிஞர்களுடைய வளர்ச்சியில் நம் மீது நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய நீதி அரசர் ஐயா ஜெகதீஷ் சந்திரா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைநகர் தில்லியிலே படித்தாலும் தமிழின்பால் மிக்க பற்றுடையவர்,
அவருடைய தந்தை மாவட்ட நீதிபதியாக ஒரு சிறந்த மாமனிதராக நேர்மையாளராக விளங்கியதை போல, கல்லூரி காலத்திலிருந்து தமிழின் மீது ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நீதியரசர் ஐயா சத்யநாராயண பிரசாத் அவர்களை வருக வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். காசா படியிழந்தா கையை ரெண்டு நோகும் முன்னு, நெல்லா படியிழந்தா நெடுநேரம் ஆகும் முன்னு, அரிசியாய் படியிழந்தா ஆக்க நேரம் ஆகும் முன்னு, சோறாய் படியிழந்த சோழ நாடு எங்கள் ஊர். எங்கள் ஊரை சேர்ந்த நீதியரசர், இந்த பொங்கல் விழா நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் வழக்கறிஞராக இருந்த பொழுதும் முதல் வரிசையிலே உட்கார்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தவர் தான் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள். பார்த்தது மாத்திரமில்லாமல் அவர் இப்படி ஒரு மரபு இசை நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது அவர்களை பாராட்டி பணமுடிப்பும் கொடுப்பார். இன்றைக்கு அவர் கொடுக்கவில்லை, ஏனென்றால் இப்போது அவர் நீதிபதியாக இருக்கிற காரணத்தினால் கொடுக்க முடியாத ஒரு சூழலை. அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒவ்வொருவரையும் அடுத்து கொஞ்சம் பாராட்டுறதை குறைஞ்சிக்கிறேன். நம்முடைய தலைவர் தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் பி எஸ் தமல்ராஜ் அவர்கள் எப்போது பார் கவுன்சிலுக்கு சென்றாலும் மலையாள உடனடியாக என்ன வேணும்னு அவனுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு உரிமையோடு கேட்கக்கூடியவர் தான் நம்முடைய பி எஸ் தமல்ராஜ் அவர்கள். அவர்களை வாஞ்சியுடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் வேலு கார்த்திகன் அவர்கள், அவர் காலைல தஞ்சாவூர் இருப்பார், 11 மணிக்கு சென்னையில் இருப்பார், மதுரையிலே சாயங்காலம் மதுரையில் இருப்பார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த வழக்கறிஞருக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் அவருடைய அலுவலகத்திலே அவருடைய அறையிலே பார்க்க முடியும். அந்த அளவிற்கு வழக்கறிஞர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் வேலு கார்த்திகன் அவர்களே, தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஐயா சண்முகசுந்தரம் அவர்களே, அரசு தலைமை உரிமையல் வழக்கறிஞர் முத்துக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திருக்கக்கூடிய ஒருவேளை பயிலாக்கள் திருத்தப்படுமையானால் இவர் மாத்திரமே நிரந்தர தலைவராக இருப்பார் என்ற ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய மோகனகிருஷ்ணன் அவர்களே, வந்தவரையெல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களே, பொருளாளராக பதவியேற்று நம்முடைய சங்கத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கிற கணக்கு விவரத்தை எல்லாம் அவர் பொதுப்படியாக வெளியிட்டார். ஏனென்றால் கணக்கிலே தான் பல கலகங்களே தோன்றும். அப்படியே